Hello gamers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தி ஃப்ளோர் இஸ் லாவா அப்படினு சொல்லி ஒரு கேம் ப்ளே வந்து பண்ண போறோம். நம்ம கூட ப்ளே பண்றதுக்கு குட்டியேத் வந்திருக்காங்க. குட்டியேத் வணக்கம் சொல்றலாம் சொல்லிடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் அடிச்சி ஆல் வெச்சிடுங்க. ஓகே, மறக்காம எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் போன வீடியோ எண்ட்ல வந்து சொல்லியிருந்தேன், அப்புறம் இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு. 200 பேர் தான் அதிகபட்சம் வைக்க முடியும், இன்னொரு 10 பேர் தான் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அதனால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை கொடுக்கணும்னா இதோ இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்லாஷ், அவங்க பேருக்கு லாஸ்ட்டில் வந்து EGFன்னு யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சிருக்க போகிறேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதவங்களாம் சில பேர் இருக்காங்க, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. EGF போன வீடியோவில் சொன்னதுனால இவங்களாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் கொஞ்சம் குறைச்சா தான் மற்றவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளால் அதிகபட்சம் 200 ஃப்ரெண்ட்ஸ் தான் வைக்க முடியும், 190 ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா EGFன்ற பேரை யார் யாராவது லாஸ்ட்டில் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் நான் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இதுக்கப்புறம் வச்சுக்க போகிறேன், வேறு வழி இல்லை. ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 30 ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு. இதில் யார் யார் EGFன்னு வச்சுருக்காங்களோ பாருங்கள், EGFன்னு வச்சுருக்காரா இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வேறு யாராவது வச்சுருக்காங்களாம் பார்ப்போம். அது பாருங்கள் EGFன்னு இவர் ஒருத்தர் வச்சிருக்காரு, இவர்தான் அக்செப்ட் பண்ணிப்போம், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்புறம் EGF ஃபேமிலி ப்ரோ, இப்போ இவ்வளோலாம் வைக்கும் நம்ம EGFன்னு வச்சாலே போதும். லாஸ்ட்டில் EGFன்ற ஒரு இந்த 3 லெட்டரை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நான் வந்து நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் தான் கண்டுபிடிச்சிருவேன். EGFன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்போ இவங்களாம் வந்து நான் ஈஸியாக வந்து நம்ம 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 ஆளுங்க தான், நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியுது. ஏன்னா அன்வான்டாக நிறையா வந்து கொடுக்குறாங்க. இதில் யார் யாரே தெரியல, DD, DHF இந்த மாதிரி நிறையா பேர்ஸ்லாம் வருது. இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் எனக்கு தெரியல, அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ அவங்க கூட தான் நான் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் EGFன்னு போட்ட எல்லாருக்குமே நான் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி உங்கள் நேம் கிளாஸில் வந்து EGFன்றதை ஆட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணி, இதுக்கு மேலே வேறு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சாரி, ஏன்னா மினிமம் நம்மளுக்கிட்ட இப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்கா, 200 ஃபுல்லாக ஆகிடுச்சு. திரும்ப நான் இதில் அப்போ நிறையா பேர் அன்ஃப்ரெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவங்களெல்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவேன், இவங்களாம் EGFன்னு போடலை. ஸோ இவங்க எல்லாரையும் அப்படியே அன்ஃப்ரெண்ட் பண்ணி தூக்கிடுவேன். EGFன்னு போட்டவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ மறக்காமல் EGFன்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா தி ஃப்ளோர் இஸ் லாவா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த கேம் நல்லாயிருக்கும் ப்ளே பண்ணி பாருங்கன்னு சொல்லி. ஸோ சப்ஸ்கிரைபர் விஷக்காக இந்த கேம் ப்ளே வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ளோர் இஸ் லாவா அப்படின்னு சொல்லி ஒரு கேமே. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லாபியில் வந்து இறக்கி விட்டாங்க, கொச்சம் நிறையா பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் கேம் ப்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கேம் ப்ளே வந்து உள்ளே விளையாடிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். லாவா பாருங்கள், ரெட்டு கலரில் எப்படி இருக்கு, லாவா ரெட்டில் தண்ணிமா இருக்கா. ஆனால் ஆக்சுவலி இது லாவாகும், இது வந்து ஓவர் ஷேடர்ஸ்னால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். தலைமையில் ஏறி நிற்கிறா பாருங்களேன். ஆனால் மண்டப்பாயில் கீழே இறக்கலாம், நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கலையா அவளுக்கு, மண்டை மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்படி நின்று பார்த்தா நல்லா தாங்க தெரியுது, அதனால தாங்க அந்த பொண்ணு கொச்சிக்கிச்சு. ஓ மை காட், குட்டியார்த்து வந்துட்டாங்க கைஸ். குட்டியார்த்து இது வரைக்கும் பாருங்கள், குட்டியார்த்து வந்துட்டான். ஹாய் ப்ரோ, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் கைஸ், எனக்கு வந்து சேட்டை வந்து ஏதோ பண்ணி விட்டானுங்க. இந்த ஓ சேட் வருதா, ஓ சேட் வருதா, திடீர்னு வராமல் போயிடுச்சு, திடீர்னு வருது, என்னன்னே தெரில. ஓகே, பேசிகிட்டு இருக்க முடியாது, நம்ம அடுத்த கேம் கொலைக்கு வந்து ரெடி ஆகணும். ஒரே ஒருத்தன் சர்வே ஆகிட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட் ரவுண்ட் வில் ஸ்டார்ட் இன் 1 second. மேப் வந்து செலக்ட் பண்ணோம். என்னடா அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே மேப் செலக்ட் ஆகிடுச்சா? ஓகே, நம்ம கடகடன்னு வந்து மேலே போனோம் கைஸ். 9 செகண்ட் தான் இருக்குது, 9 செகண்டுக்குள்ளே மேலே ஓடி போயிருவோ. எவ்வளோ மேலே போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குட்டி எடுத்துனா மேலே வந்துட்டியா இல்லையா? ஓ, என் பக்கத்தில் தான் நிற்கிறானா. ஹாய் ப்ரோலாம் கிடையாது, இங்கே வந்து நில்லுங்க ப்ரோ, தப்பிச்சு அடுத்த ரவுண்டு கீழே தள்ளி விடுவாங்க. ஆமாம், கீழே வேறு தள்ளி விடுவாங்க, அவன் வேணும்னே தள்ளி விட மாட்டாங்க. அவன் ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்துட்டாலும் அவுட்டு தான், அடுத்த ரவுண்டுக்கு போக மாட்டோம். எல்லோரும் சர்வே ஆகணும்னா ஹைட்டான பிளேஸுக்கு போகணும். இப்போ கீழே விட்டானுங்க பாருங்கள், பார்க் ஓவர் பண்ணுறான்ட்டு கீழே விட்டானுங்க. அமைதியாக நின்று இருந்தாலே வின் ஆயிருப்பாங்க. குட்டி எடுத்து மேலேயாரு ஜம்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு குரங்கு சேடலாம் ஏதாவது பண்ணி கீழே விழுந்துடாத. லாவா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு, ஆனால் இது லாவா மாதிரியே இல்லை கைஸ், ஏதோ ரத்த குழம்பு மாதிரி இருக்குது. ரத்த குழம்பு அப்படியே நம்மளை நோக்கி துரத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் கீழே ஒன்று செத்துக்கிட்டே கிடக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஹைட்டான பிளேஸில் போய் அமைதியாக நின்றுட்டிங்கனாலே போதும், அடுத்த ரவுண்டுக்கு ஈஸியாக போயிடலாம். போக போக பார்த்தீங்கன்னா ரவுண்டு கொஞ்சம் டஃப் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வின்னர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வின்னர் யாருன்றது தான் முக்கியம். ஐயோ, ஜெயிச்சாச்சு. ஓகே, நம்ம 2வது ரவுண்டுக்கு சர்வே ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10-15 செகண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டோம், இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. கை தட்டணுமா? ஆமாம், கை தட்டுங்க, விசில் அடிங்க, கிளாப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. மேலே இருக்கு, எல்லாரும் கை தட்டுங்க. இன்னைக்கு ஓ மேலே வந்து பார்க்குறாங்களா நம்மள? இதுனா மேப் நம்மள சாய்ஸ் பண்ண சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் பண்ணுது. பார்க்கோர்ரா? ஆமாம், பார்க் அவுட் பண்ணி டைம் சீக்கிரம், இன்னும் 10 செகண்ட்ல லாவா வரப்போகுது. கீழே தள்ளி விடுறாளா? எப்படியாவது தஸ் பாப்பா மேலே வந்துடு, அப்போதான் அடுத்த. ஐயோ இன்னும் ஒரு செகண்ட்ல லாவா வரப்போகுது. லாவா வந்துடுச்சு. நீச்சல் அடி, லாவாவில் நீச்சல் அடிச்சு. ஐயோ விழுந்துட்டேன் கைஸ், விழுந்துட்டேன். குட்டியார் நீ இருக்கியா இல்லையா? வரமாட்டான்னு நினச்சா இவன் போயிட்டானே. அதோ போருக்கு பாருங்க, அந்த பர்கர் மேலாம் ஏறி டாப்புக்கு போயிடும். எல்லா கலர்ல இருக்கு பாத்தீங்களா? எல்லோ கலருக்கு போயிட்டியா? இது இருக்கான் பாருங்க குட்டியார், நான் பார்க்க முடியுதுங்க. குட்டியார் ஜம்ப் 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 ஜம்ப். எஸ் 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 கிவிடி 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 கிவிடி. ஓகே அமைதி நில்லு, அப்படியே விழுந்துடாத, ஒரு அடி ஆட்டம் போட்டு விழுந்துடாத ப்ரோ. பேசிட்டு இருக்க முடியாது ப்ரோ, தலைமையில ஏறி நிற்கிறாரு. பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும் ப்ரோ, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ஷேடோ கம்ப்ளீட்ஸ் வந்திருக்காரு. சிவனேஷ்ன்றவர் 005 அப்படின்னு வச்சிருக்காரு. இஜிஎஃப்னு போடல ப்ரோ, இஜிஎஃப்னு போட்டிருக்கேன் மறக்காம அடுத்த வாட்டி. இங்க பாருங்க, தலைக்கு மேல ஏறி நின்றுட்டு இருக்கேன். மூணாவது ரவுண்டு கொஞ்சம் டஃபா இருக்கும். குட்டியார் இங்க இருக்கான், இன்னும் முடியலையே. குட்டியார் வின்னா மூணு பேர் இருக்காங்க, 3 பேர்ல ஒருத்தர் தான் வின் ஆக முடியும். கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க, விசில் அடிங்க. வீடியோவை லைக் பண்ணீங்கனாலே போதும், இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம். பார்க்கோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். குட்டியார் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்பதான் முதல் முறையா இந்த கேமே விளையாடுறான். அவன் வந்து ஜெயிச்சிட்டான். ஜுராசிக் என்னடா நானும் உள்ள வந்துட்டேன். வருவோம், நானும் வந்துட்டேன்டா. ஓ முடிஞ்சிருச்சா? 3 பேரும் வின்னர்னு சொல்லிட்டாங்களா? இதுக்கு மேல ஏறணுமா? இதுக்கு மேல எரிமலை எப்படி பொறுக்கும்? லாவாவே இதுக்குள்ள இருந்தா வரும் போலக்குது. ஷேடோ கம்லேஷ் கீழே விழுந்துடாதீங்க ப்ரோ. தான் தலைக்கு மேல ஏறி நிக்கிறாரு பாருங்க. வாங்க வாங்க, என் தலை மேல ஏறி நின்னுக்குவாங்க, எல்லாம் சேவ் ஆகுங்க. ஷேடோ கம்லேஷ் நான் உள்ள இருக்கிறேன். லாவாக்குள்ள நிக்கிறியா? அதுக்குள்ள இருந்து வெடிக்க போகுது இப்போ. லாவா பால் டபால் டிபில்னு வெடிக்க போகுது. சேஃபான இடத்துக்கு போயிருங்க எல்லாம். டைனோசர்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே ஒரு டைனோசர், இங்கே ஒரு டைனோசர் நிற்கிது. ஐயோ நம்மளை தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு. தலைமையில ஏறி குதிச்சு. ஓ வை காட், லாவா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் நம்ம ஈஸியாக தாண்டிடுவோம், ஏன்னா நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். ஆனால் சரிக்கு விழுந்தோன்னு வைங்களா, முடிஞ்சு போச்சு சொல்லி. லாவா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கு. டைனோசரும் மேலே வந்துக்கிட்டே இருக்கு. பறக்குது டைனோசரு, முழுகிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டைனோசரு, பறக்கிற டைனோசர் அங்கே இருக்குது. குட்டியார் இருக்கியா? இந்த இருக்கான். ஓகே, குட்டியார் மட்டும் சர்வே ஆகிட்டே இருக்கான். ஓகே நம்மளும் சர்வே ஆக முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ரவுண்ட்லயும் வின் ஆகுறியா நீனு? ப்ரோ பிளேயர் ஆயிட்டியா? என்ன சட்டையில நாய் படம் போட்டிருக்கு? நாய்க்குட்டி படம் என்னது? இது மேல ஏறணுமா? ஐயோ இது மேல ஏறணுமா கைஸ்? ஐயோ கொஞ்சம் விழுந்தாலும் கீழே போய் இங்கே கரெக்டாக நிற்கிறேண்ணா, இருங்கம்மா. ஐயோயோ லாவா துரத்துதே, ஏறிடுறா ஏறிடு எடுத்து கேமர். கீழே விழுந்தானா முடிஞ்சு போச்சு. ஐயோயோ ஐயோயோ ஊன்ட்டேன் கைஸ், ஊன்ட்டேன். ஏறிடு, ஏற முடியுமா? ஐயோயோ ஐயோயோ போயிட்டியா இல்லையா? தஷ்பப்பா நீ போயிட்டியா? போக போறேன். குட்டியார் விளையாடிட்டு இருக்காங்க. டெத் ஆயிட்டியா? சோ சாட், இவ்வளவு நேரம் விளையாடியா? ஷேடோ கம்லே நீங்களும் வந்துட்டீங்களா? என்ன லாவா இவ்வளவு ஹைட்டுக்கு போகுது, தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. ஃபுல்லா லாவாவா இருக்கு. நான் இந்த மாதிரியே பண்ணிட்டு வரல பார்க்கோர், இந்த மாதிரிலாம் பண்ணது இந்த மாதிரியே பார்க்கோர் இல்ல. ஓகே இவங்கள நம்ம சப்ஸ்கிரைபர் தான், தேஜஸ்ரீ சிவனேஷ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஐயோ ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க கேம் ஃபுல்லாக. ஓ மை காட், கேம் சப்ஸ்கிரைபர் வந்து குமிச்சிட்டாங்க. என்ன சவுண்ட் அது? ஏதோ சவுண்டா, நம்ம தோத்துட்டோன்றதுனால அந்த சவுண்ட் வருது. திரும்பியோ யாரோ மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. டுவான் டுவான் டுவான், இந்த இமோட்டை தான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபோர்ட்னஸ், நெதர் ஃபோர்ட்னஸ். எது ரோப்ளாக்ஸ் காசு இருக்குது? ரோப்ளாக்ஸ் காசு எனக்கு தான். அதெல்லாம் எடுத்தோன்னா டைம் ஆகிடும். இன்னும் 10 செகண்டில் வந்து மாடிக்கு போகலான்னு வையன், முடிஞ்சிடும் சோலி. காசு கலைஞ்சோன்னு வையே. காசு ரோப்ளாக்ஸ் காசு கிடையாது, கேம் காசு தான். இதுக்கும் மேலே ஏறணுமா? ஓ மை காட், இதுக்கும் மேலேயா? இதுக்கு மேலே எப்படி ஏறுது? யாராவது தலையை காட்டுங்களேன், தலையை காட்டுங்க சப்ஸ்கிரைபர்ஸ், தலையை காட்டுங்க. ஐயோ கீழே தள்ளி விட்டுரு வைக்க போல இருக்கே. ஏறிடு ஏறிடு, அப்பாடி ஏறிட்டேன் தஷ், ஏறிடு. எப்படியாது தலைமையில ஏறி ஏறிடு. இதுக்கும் மேலே ஏறணும். இதெல்லாம் இந்த ஹைட்டு பார்த்தாது. இதுக்கும் மேலே ஏறணும். யாராவது தலையை குனிங்க. குட்டியார் அப்படியே நில்லு, தலைமையில ஏறி ஏறிடு. அப்படியே ஏறிட்டேன். எத்து ப்ரோவா அப்படியே ஏறலாமா? ஆ ஏறிட்டேன் ஏறிட்டேன் ஏறிட்டேன். இதுக்கும் மேலே கொஞ்சம் ஏறிடுவோம், எதுக்கும் சேஃபாக நிடுவோம். ஹோய் ஹாய் தேஜஸ்ரீ, எல்லாரும் வந்துட்டாங்க. ஷேடோ கம்ப்ளீஷ் வந்துட்டாரு, சப்ஸ்கிரைபர். எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு. இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். கன்னு வச்சு சுடுறாங்களா? சும்மா இருந்து சர்ப்ரைஸ் வருது. சர்ப்ரைஸ்னு வருதா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வருது. ஏதோ பேங்க்னு வருது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஹாய் குட்டியார்த், உனக்கு தான் குட்டியார்த் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. ஓகே இந்த பாருங்க, இஜிஎஃப்னு போட்டவங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் தான், கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹாப்பி ஹோம் ஹாப்பி ஹோம் ஹாப்பி ஹாப்பி ஹோம். பார்க் ஒரு அந்த பக்கத்தில் காட்டுற மாதிரி இருக்குது, எந்த பக்கம் போகணும்? ஓ மை காட், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், 10 செகண்ட் தான் இருக்குது. பார்க்கோர் கிடையாது, ஏமாத்திட்டாங்க. இதுக்கு மேல எப்படி போறது? எடமே இல்ல இருக்கு. இந்த பாரு இந்த சைடுல லேடர் இருக்கு, இந்த பாரு இந்த சைடுல லேடர் இருக்கு, இந்த சைடுல நான் லேடர் ஏறிட்டு மேல வந்துட்டேன். டைமண்ட் இருக்கு மேல, டைமண்ட் டைமண்ட் எடு, டைமண்ட் 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 எடுத்துட்டேன். தஷ் தஷ் பாப்பா டைமண்ட் எடுத்துட்டேன்டா. ஓ மை காட் டைமண்ட் எடுத்துட்டேன், என்னாலே நம்ப முடியல. நான் லாவா மேலயே நடக்கிறேன். லாவா மேல நடக்கறியா? ஏ கீழ கீழ தள்ளி விட்டுறீங்களா? ஓகே ரைட், அவ மேலயே நடக்கிறேன். இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஓ மை காட், மேப் வேற வேற மாதிரி வருது, நல்லா இருக்குதுல. நிறைய மேப் வச்சிருப்பாங்க போல இருக்குது, சூப்பரா இருக்கு. மேப் நிறைய வருது. அங்க பாருங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, புதுசா வர வந்துட்டே இருக்காங்க. இன்னும் கூட நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இந்த ஃப்ளோரிஸ் லாவா கேம்ல நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ரோப்ளாக்ஸ் காரன் எனக்கு கால் பண்றான். எர்த் கேமர் எல்லாம் ஒன்னால தான்டா ஃப்ளோரிஸ் லாவா கேமே ஹேங் ஆகுதுடா, நிறையா பேர் வந்துட்டாங்கடா ஒன்றால், கூட்டம் கூட்டமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லி உருட்டுவோம். அந்த உருட்டை நிறையா பேர் வந்திருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். 1000 ப்ரோ சப்பு. ஓகே ப்ரோ சப்பு தான் தெரியுது. பில்லர்ஸ் என்ன பண்ணோம்? எங்கே இருக்கு? ஐயோ டைமண்ட் யாரை எடுக்க போகிறா? ஃபஸ்ட்டு குட்டியே எடுத்துவோம், பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருக்கேன். நீ தானே நல்லா பார்க்கர் பண்ணுற. எல்லோ கலரில் ஏதோ போட்டுக்குதே, ஸோ இது மேலே தான் நம்ம ஏறணுமா? இது கிடையாதே, இந்த சைடு கிடையாது. ஐயோ சீக்கிரம் கீழே இறங்கு, சீக்கிரம். எப்போ கீழே இறங்குறது? ஐயோ லாவா வந்துருச்சு, லாவா சீக்கிரம்டா, லாவா வந்துருச்சுடா. ஐயோ லாவா 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 லாவா, சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு, லாவா வந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் கவான். எத்துக்கேமே உன்னால முடியும், ஏறி 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 ஏறி. அங்கே போய் எல்லோ கலர் கிரீன் கலர் டைம் எடுத்துட்டான்டா ஒருத்தன், சூப்பர் ஒருத்தன் எடுத்துட்டான். ஓகே லாவா வரது வேடிக்கை பார்க்கலாம் நம்ம இங்க நின்னு. எவனா தள்ளி? ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இங்க இருந்து டாடா காட்டுவேன் நான் உங்களுக்கு. ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோரிஸ் லாவா. எல்லாரும் வாங்க, கம் ஆன் பேபி, லெட்ஸ் கோ டு தி புல்லட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் டைம். என்னடா லாவா இது வரைக்கும் வருது? ஓ மை காட் பயந்துட்டேன், நல்ல வேலை. சரி ஓகே, இந்த ரவுண்டையும் நம்ம தாண்டிட்டோம். அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். எல்லா ரவுண்டையும் தாண்டிக்கிட்டே இருக்கும். இதுல வந்து பேர் காட்டுது. குட்டியத்து வந்து 5 வாட்டி சர்வைவ் ஆயிருக்கானா, 10 வாட்டி யார் சர்வைவ் ஆகணும்? இங்கடா எர்த்துக்கு அப்புறம் பேரை காணோம். எர்த்துக்கு அப்புறம் 10 வாட்டியா? நான் இப்ப 10 வாட்டி சொல்ல வேணும். திரும்பவும் டிராகன். ஓ டிராகன் இல்ல, இது டைனோசர். இது டைனோசர் ஈஸி கைஸ். இது மேல வந்து நின்னுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இன்னும் கேம்ப்ளே இருக்குது. இன்னொரு எங்கே இருக்க? ஏ ஆமாண்டாடா கை தட்டிட்டு இருக்கானே, உன் மண்டையே தெரில. கொஞ்சம் இந்த பக்கம் வா. நோ லேகு. ஆமாம் லேகே இல்லை ப்ரோ, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கீழே தள்ளி விட்றாதீங்க, லேகு இல்லை லேகு இல்லைன்ட்டு. என்ன ஆவியாக பறக்குது? இங்கே பாருங்கள், தலைக்கு மேலே வானத்துக்கே போயிடும். மேப் விட்டு வெளியே போயிடுவாங்க போல இருக்குது, அப்படி ஏறிட்டு இருக்கானுங்க. நோ லேக் சாட் ப்ரோ. ஹாய் ஹாய் மட்டும் போடுறேன், ஏன்னா சாட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், கேமில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் செத்து போயிடுவேன். அதனால் ரெக்கார்டிங் அப்போது நோ சாட்டு. கிட்ட நெருங்கிடுச்சு, வின் ஆகிட்டோம். எல்லாருமே வந்துட்டாங்களா? மாடியில் ஒருத்தரும் இல்லை கைஸ். இந்த கேம் பிளேல ஒண்ணுமே தோக்கல நினைக்கிறேன். எல்லாருமே வின்னர், எல்லாருமே சர்வே ஆயிட்டாங்க. ஏன்னா ஈஸி மேப் அது. அங்க பாருங்க ஒரே ஒருத்தன் இப்பதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கோட் போட சட்டை அது ஈஸி ரொம்ப. நான் ஈஸியா மேல போயிட்டேன். ஆர் வின் ஆயிட்டேன். ஆ ப்ரோ எலக்ட்ரிக் டவரா? எலக்ட்ரிக் டவர் புது மேப் வந்துருக்குது கைஸ். எலக்ட்ரிக் டவர் மேலே ஏறணுமா? ஐயோ மொத்த பேர் ஏறுறாங்களே. இஜிஎஃப்னு போட்டிருக்கு. இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அப்படியே பேண்டை உருவி விட்டுருவா. ஐயோ சப்ஸ்கிரைபர் அப்படி ஏறானா. இஜிஎஃப் இஜிஎஃப் இங்கே பாருங்க, ஒரே இஜிஎஃபாக வந்துருக்குது. என்ன தள்ளி விட்றாதீங்களா? இஜிஎஃப் இஜிஎஃப்னு சொல்லி போட சொன்னேன் நான் தான். அப்போ அடி டாப்பு இன்னும் இன்னும் ஏறிட்டு இருக்கான். இன்னும் ஏற முடியுமா? ஐயோயோ 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 எடுத்துக்காம ஏறணும். அடா பாவீங்களா, தெரியாதனமா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேங்க. இது ஹார்டா இருக்குது. ஹார்டெல்லாம் இல்லை, ஈஸி தான் இது. எல்லாரும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே ஆனா நிக்கிறதுக்கு ஒரே இடம் தான் இருக்குது. எல்லாருமே போய் நிற்கும் போது கீழே விழுந்துடுறாங்க. இசங்க பாருங்க, குரங்கு மரத்து மேலே ஏறி நிற்கிற மாதிரி எத்தனை பேர் நிற்கிறாங்க. நான் அங்கே தான் நின்று இருந்தேன் இவ்வளோ. ஜில் கேமிங் ஜேஜி இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ரொம்ப நாளா என் கூட விளையாடணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. எப்போ ப்ரோ வந்து போவோ அந்த நாள் வரும், எப்போ வர போற நீ, எப்போ வர போற அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாரு. ஒரு வகையா வந்துட்டாரு. நானும் கேம்ல காட்டிட்டேன் அவரை. சொல்லு குட்டியே. சப்ஸ்கிரைபர் பேர் அக்கா கீழ வந்துட்டா. சப்ஸ்கிரைபர் அக்கா கீழ வந்துட்டாங்களா? மொத்த பேரும் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. முதல்ல முறையா இவ்வளோ சப்ஸ்கிரைபரோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். டுடே சண்டே, அந்த ரீசன்னால தான் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. நம்ம 11:30 சண்டே காலையில் உட்காந்து சப்ஸ்கிரைபர் கூட மஜா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஆன் ஹீல். ஓகே, அந்த டவர் மேலே போயிடலாம். இங்கே ஹவுஸ் ரொம்ப குள்ளமாக இருக்குது, குட்டி ஹவுஸாக இருக்குது. நம்ம இந்த இது மேலே ஏறி, அது மேலே ஏறி, வீடு மேலே பார்க் ஒர்க் பண்ணி, மரத்து மேலே ஏறி, குரங்கு சேட்டெல்லாம் பண்ணாதான் அந்த லாவா கிட்டேருந்து தப்பிக்க முடியும். குட்டியாத்து எங்கே வந்துட்டியா இல்லையா? என்னங்க நம்மளுக்கு முன்னாடி போய் குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே ஏறலாமா? இதுக்கு மேலே ஏறி, இதுக்கு மேலே ஏறி டாப்பில் போய் நின்றுக்க வேண்டியதான். யாராவது குட்டியை தலை மேலே ஏறி, குட்டியோட தலை மேலே ஏறி மேலே ஏறிட்டேன். ஓ மை காட், வந்துட்டேன் கைஸ். ஓ நான் தான் டாப்பு. ஹாய் ஹலோ. ஆடா பாவிங்களா, கொஞ்ச நேரம் தானே நின்று அதுக்குள்ளே தள்ளி விட்டு போறாமல் பிடிச்சவெல்லாம் ஏற்பாங்க. தள்ளி விட்டு காலை பிடிச்சி தள்ளி விட்டு ஏறுறாங்க கைஸ். ஏறிட்டாங்க, குட்டி எடுத்து ஏறிட்டாங்க கைஸ். அங்கே பாருங்க, குட்டி எடுத்துக்கு மேலே ஒருத்தன் நிற்கிறான். எல்லாம் போட்டி போட்டு ஏறுறாங்களே. அப்படியே மேலே ஏற, ஐயோ மேலே ஏற்றிக்கிற உண்டுங்க. ஏறி ஏறி ஐயோ லாவா 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 லாவா. ஐயோ லாவானா இது மேலே வருது. செத்துட்டேனா? இல்ல இல்ல சாவல, நானும் வின் ஆயிட்டேன். ஏ அங்க பாருங்க, அதுக்கும் மேலே ஏறி நிக்கணும் போல இருக்கு गाइस. 8 வின் ஆயிட்டேன். குச்சி மாதிரி ஒண்ணே ஒண்ணு தான் வச்சு வச்சிருக்காங்க. 8 ஆ? 8 வின் ஆயிட்டேன். அதுக்குள்ளே எடுத்துக்க மாதிரி 12 னு போட்டுருக்கு. பாயிண்ட் வந்து 132. குட்டி எடுத்து வந்து 8 வின், நமக்கு எடுத்துக்க மாதிரி 12 வின் னு போட்டுக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த கேமை கொஞ்சமா ட்ரை பண்ணேன், அதனால 12. அதே மாதிரி தான் இங்க பாருங்க டவர். போன வாட்டி நம்ம தோத்துட்டோம், இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு பார்ப்போம். போன வாட்டி நம்ம இந்த டவர்ல ஏற முடியாம தோத்துட்டோம். ஏறி 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 பேண்டை கண்டு அவுத்து விட்டுறாதீங்களா. காலை பிடிச்சி வாரி விட்டுறாதீங்களா. பேண்டை கண்டு அவுத்து விட்டுறாதீங்களா. மேலே ஏறிக்கிறேன்டா. அமைதியாக ஏறி நின்றுடுவோங்க. அமைதியாக நின்றுடுவோம். அங்கே பாருங்க தள்ளி விடுறானுங்க பாருங்க. வருது கூட்டமே வருது. ஒரு படையை வந்து நிற்குது. ஒரு படையை வந்து நிற்குது. அமைதி நின்றுங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. குட்டியார்த்து டேடே அமைதியா நின்றான். தலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். குட்டியார்த்து என்ன தலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருக்க? ஐயோயோ சர்வே ஆயிடு. அமைதியாக நிற்போங்க. எதுவும் பண்ண வேணாம். பட்டன் கிட்டலாம் அமுக்கல. கேமரா மட்டும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். பட்டன் அமுக்கணும்னு வைங்களா, அப்படியே காலை பூச்சி ஈர்த்து விட்டுருவானுங்க கீழே. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, எல்லாம் உயரானுங்க. ஒயிட்டானுங்க, ஒருத்தன் ஒயிட்டான். திரும்ப ஏறான், திரும்ப ஏறான், திரும்ப ஏறான், திரும்ப ஏறான். மேலே வரான் ஸ்பைடர் மேன். ஒயிட்டான், திரும்ப ஒயிட்டான், திரும்ப. அவ்வளோதான் காலி. சோலி முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிருச்சு. லாவா வருது. ஐயோ இன்னும் பத்தி இவன் உட்காடுறானே. லாவா 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 லாவா. அப்பாடி தப்பிச்சிட்டேன். ஃபைனலி தப்பிச்சிட்டேன். ஹெல்த்தா ஹெல்த்தெல்லாம் காட்டலடா. என்னென்ன உருட்டுற நீ? என்ன புது உருட்டா உருட்டுற? நம்மளுக்கு மேல உருட்டுறான் பாருங்க. குட்டியார் கேம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஜாலியா இருக்கு. ஃப்ளோரிஸ் லாவா கேம் நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய மேப் வந்துனே இருக்குது. புது புது மேப் ஆகுது. நம்மளே மேப் சாய்ஸ் பண்ற மாதிரி வருமே. இது என்ன ஆட்டோமேட்டிக் செலக்ட் வந்துது? அதான் செட்டிங்ஸ் மாத்திட்டேனா ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு காயின்ஸ், டைமண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் போறதுக்கு ஐயோ ஐயோ பார்க்கோர் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டே. இவ்வளவுதானா? இவ்வளவு ஹைட் தானா? இதுக்கு மேல ஏறி நிக்கணுமா? இந்த சைடு தப்பான சைடு. இந்த காயே வராதீங்க, தள்ளி விட்டுருவாங்க. வேணாடா வேணாடா வேணாடா. தலைக்கு மேலே ஏறி நிக்கிறேன்னு தள்ளி விட்டுறாதீங்களா. டே வேளாடா விட்டுருக்கடா, தெரியாம தலைக்கு வேலை வேற நிக்கிறான். நிக்கணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்களே. சேடா கம்லேஸ் சேடா கம்லேஸ். வின்டர் வின்டர் சேடா கம்லேஸ். தலைக்கு மேலே ஏறி நிற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. நொறுங்கிட்டாரு கைஸ் ஷேடோ கம்லேஷ். ஏன் ப்ரோ தலைக்கு மேலே ஏறி நிற்காத நீனே குட்டி அது ஓடிட்டு இருக்கான். எல்லாம் நான் எல்லாரும் ஈ மாதிரி நம்மளே முடிச்சிட்டு இருக்காங்களே. ஒரு ஓரமாக 4 கார்னர் இருக்குல்ல, 4 கார்னரில் போய் நிற்க வேண்டியதானே. நம்ம தலைக்கு மேலே ஏறி ஐயோ 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 லாவா கடைசி ஒரே ரவுண்ட் மட்டும் விளையாடிக்கலாம். ஏன்னா இது முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும். அதனால கடைசியா ஒரே ரவுண்ட் மட்டும் ட்ரை பண்ணுவோம். பார்க்க டைம் இல்லையா? டைம் இன்னும் அடுத்த செகண்ட்ல அடுத்த மேப் வரப்போது. புது மேப்பா வந்துச்சுன்னா திரும்ப டவரா? ஓகே டவர் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. கர்ணத்தம்பனா மரணம் டவர்ல. ஏறி 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 ஜெயஸ்ரீ சீக்கிரம் ஏறுமா, சீக்கிரம் ஏறுமா. நானும் உன் கூட தாமா ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏறுமா ஏறுமா ஏறுமா. என்னம்மா வலிவிடு 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 வலிவிடு. அப்பா எனக்கு கீழே தள்ளிவிட போற. 2 மினிட்ஸ் தான். நீ ஏறிட்டே இரு. வா லாவா வந்துருச்சு, சீக்கிரம் ஏறு. லாவா வந்தாலும் பரவாயில்ல, நீச்சல் அடிச்சுன்னு வா லாவாலியே. ஒருத்த முட்டிட்டே இருக்கறான் என் பக்கத்துல. ஜெயஸ்ரீ நானும் ஒண்ணா மேலே ஏறி வந்துட்டோம். ஷேடோ கம்ப்ளீஸ் வந்துட்டாரு நம்மள தள்ளி விடுறதுக்கு. ஐயோ ஐயோ தள்ளி விடுறாங்க கைஸ், தள்ளி விடுறாங்களே. இது ஒட்டி நின்னுக்கணும் பல்லி மாதிரி. இந்த கம்பியை ஒட்டி நின்னுக்கணும்னா தப்பிச்சுப்போம். அவள்தான் இதோட அமைதியா நின்னுக்கணும். கம்பியை ஒட்டிட்டு அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கணும். அப்போ தான் நம்மளால பொழைக்க முடியும். இங்கே பாருங்க தேஜஸ்ரீ அமைதியாக நிற்கிது பாருங்க. ஐயோயோ இந்த டவரே சாஞ்சிடும் போலக்குதே, வெயிட்டு தாங்காம டவரே உடஞ்சிடும் போலக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் ஈ மொக்கிற மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்களே. என்னது இது? என்ன சவுண்ட் இது? சரி ஓகே, நம்ம இதோட வந்து கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் இந்த மாதிரி பெறுவதே உங்கள் எர்த் கேமர் அண்ட் குட்டி எர்த். பை 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 பை. அடுத்த மேப் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வெளியே எஸ்கேப் போயிடுவோம்.